நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம் சில்ட்ரன்ஸ் இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்பவே ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கட்லட் எப்படி செய்வது பார்க்கலாம் டேஸ்டியான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கட்லட் செய்வதற்கு பெரிய வெங்காயம் ஒன்று அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி கீரை பூண்டு ஐந்து இஞ்சி ஒரு துண்டு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகமான அளவு காரம் தேவைப்பட்டால் அதிகமான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க முதலில் நம்ம எடுத்திருக்கிற இந்த பொருட்களை எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு வேக வைத்த ரெண்டரை கப்பு அளவு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் காய்ந்த பச்சை பட்டாணியாக இருந்தால் தண்ணியில் ஊற வச்சிட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடைச்சாலும் வேக வைக்காமல் ரெண்டரை கப்பு அளவு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி மல்லிக்கீரை கொறைரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்த மிக்சி ஜார்லேயே ரெண்டரை கப்பு அளவு பச்சை பட்டாணியும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாமல் இதே போல் கொறை குறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க பெரிய அளவு உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் எடுக்கிற உருளைக்கிழங்கின் அளவு சின்னதாக இருந்தால் மூணு உருளைக்கிழங்கு எடுத்து இதே போல் நல்லா வேக வச்சு எடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா இதே போல் மசித்து எடுத்துட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி மல்லிக்கீரை பச்சை பட்டாணி சேர்த்து மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததையும் வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கோடு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடுறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துடுறேன் உங்கள் காரத்திற்கு தேவையான மிளகாய்த்தூள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ரெஸ்டு பெப்பர் ஒன்று ரெண்டமாக உடைச்ச மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமான அளவும் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துடுறேன் பொட்டுக்கடலை முக்கால் கப் அளவு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதே போல் கொஞ்சம் கொர குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல பவுடர் செஞ்சு எடுத்து பவுடர் செஞ்சு எடுத்த பொட்டுக்கடலை பவுடரையும் சேர்த்துட்டு சேர்த்துருக்கிற உப்பு ஸ்பைசஸ் மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா கலந்துடுற அளவுக்கு இதே போல் நல்லா கலந்து விட்டு நல்லா செஞ்சு விட்டுடுங்க உருளைக்கிழங்கு பட்டாணி கட்லெட் பிளைனாகவே இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த அளவுக்கே போதுமானது இப்படியே நம்ம கட்லட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக மொசரில்லா சீஸ் ஒரு ஸ்லைஸ் எடுத்து இதே போல் பீஸ் போட்டு சேர்த்து ஹோம்மேட் கார்லிக் மயோனைஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துடுறேன் சேர்த்துருக்கிற சீஸையும் கார்லிக் மயோனைஸையும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க இந்த டேஸ்டியான ஹோம்மேட் கார்லிக் மயோனைஸ் நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கண்ணா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் ஹோம் ஹோம்மேட் கார்லிக் மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் டேஸ்டியான ஹோம்மேட் கார்லிக் மயோனைஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கட்லட் மிக்ஸ் ரெடி செஞ்சு வச்சிருக்கோம்ல அதை இதே போல் தட்டிட்டு கூடுதல் டேஸ்ட்டுக்காக சீஸ் மயோனைஸ் மிக்ஸையும் ஸ்டஃப்டு போல இதே போல் உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலேயும் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கலவையை இதே போல் மேலே வச்சு கட்லெட் செய்யறதுக்கு இதே போல கட்லெட் ஷேப்ல செஞ்சுட்டு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்காக பிரெட் க்ரம்ஸ்ல பரட்டி எடுத்துக்கிறேன் இதே போல பிரெட் க்ரம்ஸ்ல நல்லா பெரட்டி எடுத்து கட்லெட்க்கு ரெடி செஞ்சு வச்சிடலாம் அதிகமான டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கட்லெட் உள்ள வைக்கிற சீஸ் மயோனிஸ் மிக்சர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கட்லெட் உள்ள இதே போல் வச்சு செஞ்சுடுங்க நீங்கள் உருளைக்கிழங்கு பட்டாணி கட்லெட் செய்கிற டயத்தில் சீஸ் மயோனேஸ் பிரெட் கிரம்ஸ் எதுவும் இல்லைன்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கட்லெட் செய்ய ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதனால மயோனைஸ் சீஸ் ப்ரட் கிரம்ஸ் எல்லாமே சேர்க்குறது உங்கள் விருப்பம் போல ஆப்ஷனலாக எடுத்துக்கோங்க ரெடி செஞ்சிருக்கிற உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கலவை எல்லாத்துலேயுமே இதே போல கட்லெட் போல ரெடி செஞ்சுட்டேன் ஃப்ரீசரில் ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு அப்பப்போ எடுத்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் போல செஞ்சு கொடுக்கலாம் பட்டாணி கிழங்கு பச்சை பட்டாணி கட்லெட்டுக்கு ரெடி செஞ்ச எல்லா கலவையிலையுமே இதே போல கட்லெட் ரெடி செஞ்சிட்டு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரை ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் கட்லெட் செய்யறதுக்கு அரை மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு பேன்ல ஷேலோ ஃப்ரை செய்யறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கட்லெட் எல்லாமே பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நிறைய எண்ணெய் சேர்த்து டீப் வேண்டாலும் செஞ்சு எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்க பொட்டுக்கடலை பவுடர் கொஞ்சம் குறைவா சேர்த்திருந்தீங்கன்னா இதே போல எண்ணெயில பொறிச்சு எடுக்கும் போது பிரிய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து பொட்டுக்கடலை பவுடர் அதிகமா சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கட்லட் ஒரு பக்கம் நல்லா வந்துடுச்சு எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டு வெக வச்சு எடுத்துடலாம் ரொம்பவே உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கட்லெட் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் யூ அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம் 小松树。